பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் வர ஆதித்த கரிகாலன் கதாபாத்திரம் உண்மையில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எதிரிகள் 5 நடுங்கிற மாவீரனா இருந்தாரு. சோழ நாட்டுக்கு மன்னரா கூட இல்லாத இளவரசனா இருந்த ஆதித்த கரிகாலன் வரலாற்று ஆராய்ச்சியாளர்களே வியந்து பாக்குறாங்க. அந்த அளவு போர்க்காலத்தில் யாராலையும் வீழ்த்த முடியாத வீர பராக்கிரம கொண்ட ஒருத்தரா இருந்தார் ஆதித்த கரிகாலன். 2ம் பராந்தக சோழன் அழைக்கப்பட்ட சுந்தர சோழனுக்கும் வானவன் மாதேவிக்கும் 3 பசங்க இருந்தாங்க. ஆதித்த கரிகாலன், குந்தவை, அருள்மொழிவர்மன். மூத்த மகனான ஆதித்த கரிகாலன் தான் அடுத்த மன்னர் என்றதுனால இளவரசனா பட்டம் சூட்டியிருந்தார் சுந்தர சோழன். கிபி 946 நடந்த போர்ல சோழ இளவரசன் உத்தமசீலியோட தலையை வெட்டி போர் தர்மத்தை மீறினார் வீரபாண்டியன். வீரபாண்டியனுடைய தெற்காசியா மட்டும் அதையும் தாண்டன மிகப்பெரிய சாம்ராஜ்யமா உருவெடுத்திருக்கும் சோழ தேசம்.